Hi guys, welcome back to yet another video of Cricket Talks Tamil and naan ungal APJ. So hi guys, welcome back to yet another video அப்படிங்கறத விட ஸோ கிரிக்கெட் டாக்ஸ் தமிழ் இஸ் பேக் வித் ஹிடன் டீடைல்ஸ் வீடியோ அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம மட்டும் இதுக்கு முன்னாடி போட்ட மாதிரி ஹிடன் டீடைல்ஸ் வீடியோவோட நான் உங்களுக்கு டிப் போட்டு உள்ள வந்திருக்கேன். ஸோ என்னென்ன ஹிடன் டீடைல்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட WCC வெர்ஷன் 1.4.6 என்னென்ன புது விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ எல்லாருமே வந்துட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது வந்துட்டு புதுசாக வந்துட்டு ஜெர்சிஸ் கொண்டு வந்தாங்க. எஸ் அப்சல்யூட்லி உண்மைதான். ஸோ புதுசாக வந்துட்டு ஜெர்சிஸ் கொண்டு வந்திருக்காங்க, அதாவது என்ன ரியல் இந்தியன் கிரிக்கெட்டோட ஜெர்சி. அதாவது நிறைய ஃபேன்ஸ் வந்து கேட்டிருந்தது என்னன்னா, ப்ரோ WCC3 வந்துட்டு ரியல் ஜெர்சியே இல்லை ப்ரோ, ரியல் ஜெர்சி எப்போ கொண்டு வருவாங்க, ரியல் ஜெர்சி எப்போ கொண்டு வருவாங்க கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ரியல் ஜெர்சி கொண்டு வந்தாங்க. அதாவது என்னென்ன ஜெர்சியில் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ எம்பிஎல் கூட வந்துட்டு ஒரு ஸ்பான்சர்ஷிப் பண்ணியிருக்காங்க, அதாவது வந்துட்டு ஒரு கொலாபரேஷன் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வே மல்டிமீடியா வந்துட்டு எம்பிஎல் ஸ்போர்ட்ஸ் கூட வந்துட்டு ஒரு கொலாபரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன கொலாபரேஷன்ன்றது பார்த்தீங்கன்னா, இந்தியன் டீம் ஜெர்சியை வந்துட்டு அஃபிஷியலாக நம்மளோட WCC3 கொண்டு வரதோ அந்த ஒரு பிளானாக இருந்திருக்கு. ஸோ இப்போ போய் நம்ம போய் BCCI கேட்டு நம்ம வந்துட்டு ஒரு கொலாபரேஷன் பண்ணுவோம், அதுக்கு வந்துட்டு அமௌண்ட் அதிகமாகும். பட் BCCIயோட ஷர்ட் ஸ்பான்சர் யார், அதாவது ஜெர்சி ஸ்பான்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பிஎல். ஸோ எம்பிஎல் கூட ஸ்பான்சர்ஷிப் வச்சோம்னா அதில் வந்துட்டு அமௌண்ட் கம்மியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு எம்பிஎல் கூட ஒரு ஸ்பான்சர்ஷிப் வச்சு நம்ம வந்துட்டு ஜெர்சிஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜெர்சிஸ் யார் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் மேல் டீமுக்கும் இருக்குது, இந்தியன் ஃபீமேல் டீமுக்கும் இருக்குது. ஸோ என்னென்ன ஜெர்சி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ நார்மலாக நமக்கு டபுள் ரெகுலர் ஜெர்சி WCC3 கொடுக்குறது, அண்ட் அதுக்கு முன்னாடி கொடுத்தா 1992 வேர்ல்டு கப் ஜெர்சி இருக்குது, அண்ட் ப்ரீமியம் ஜெர்சி ஒன்று இருக்குது. அண்ட் இதை தவிர்த்து என்பிஎல் ஸ்போர்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரிஜினல் பில்லியன் ஜெர்சி அப்படின்ற ஒரு ஜெர்சி, அதாவது வந்துட்டு இந்த T20 வேர்ல்டு கப்பில் போட்டோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த ஜெர்சி ஒன்று இருக்குது. அண்ட் நார்மலாக இப்போ கூட யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரெட்ரோ ஜெர்சி ஒன்று இருக்குது, அண்ட் கோச்சிங் ஸ்டாஃப் அண்ட் சப்போர்ட் ஸ்டாஃப் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ட்ரைனிங் ஜெர்சி, இந்த விஷயம்லாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு சின்ன விஷயம் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுலேயே அவங்க வந்துட்டு இன்னொன்று ஹிடன் டீட்டெயில் வந்துட்டு, இது ஒரு ஹிடன் டீட்டெயில் ஆட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதிலே வந்துட்டு அவங்க வந்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டாங்க, தீஸ் ஜெர்சிஸ் கேன் ஒன்லி பி யூஸ்ட் இன் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் அண்ட் ஐ மீன் இன்டர்நேஷனல் அண்ட் மல்டிப்ளேயர் மேட்சஸ் அலோன். அதாவது இந்த மேட்ச் இந்த ஜெர்சி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இன்டர்நேஷனல் மேட்ச் அண்ட் மல்டிப்ளேயர் மேட்சை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அண்ட் 1992 வேர்ல்டு கப் ஜெர்சி வந்துட்டு லெஜெண்டரி விஐபி பேக் வாங்கினீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீயாக கிடைக்கும். அண்ட் யூசிங் த நேம் ஆஃப் நேஷனல் டீம் பிளேயர்ஸ் இஸ் ப்ரோஹிபிட்டட் இன் மல்டிப்ளேயர் மேட்சஸ். அதாவது நீங்கள் வந்துட்டு மல்டிப்ளேயரில் கொண்டு போய் இந்தியன் டீம் பிளேயர்ஸ் வச்சு நேம் வச்சு விளையாட முடியாது. ரோஹித் சர்மா அப்படின்னு இருக்குன்னா அவரோட பேர் வந்துட்டு ரோஹித் சர்மா அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண முடியாது. சிக்கர் தவான் இருக்குன்னா சிக்கர் தவான் யூஸ் பண்ண முடியாது. தோனி அப்படின்ற நேம் வந்துட்டு எக்ஸாக்டாக தோனி அப்படின்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அது ஒரு விஷயம் இந்த மூலம் வந்துட்டு ஒரு நோட்டாகவே அவங்க வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு பக் ஃபிக்ஸ் அப்டேட் ஆல்ரெடி சொல்லியிருந்தது, எப்பயும் போல பக் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ மோஸ்ட்லி பக் ஃபிக்ஸ் அப்டேட் எக்ஸ்பெக்ட் பண்ணி பக் ஃபிக்ஸ் அப்டேட் தான் வந்திருக்கு. அண்ட் அது கூட சேர்த்து என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக வந்துட்டு ஒரு கமெண்ட்ரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உருது கமெண்ட்ரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உருது கமெண்ட்ரி யார் பண்ணியிருக்கா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ தரிக் சாயத் அப்படின்றவர் தான் வந்துட்டு பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் வந்துட்டு உருது கமெண்ட்ரி. ஸோ உருது கமெண்ட்ரி வேணும்னா உங்களுக்கு 199 பிளாட்டினம் காயின்ஸ் கொடுத்தாங்க, அதாவது இப்போதைக்கு 50% ஆஃபரில் இருக்குது. ஸோ அதனால் 199 பிளாட்டினம் கொடுத்து வாங்கினா வாங்கலாம், அப்படி இல்லைனா வந்துட்டு 150 ருபீஸ் நீங்கள் ரியல் மணி கொடுத்து வாங்கினாலும் வாங்கலாம். ஸோ தரிக் சாயத் தான் வந்துட்டு உருது கமெண்ட்ரி பண்ணியிருக்காரு. உருது நமக்கு தெரியாது, பட் அதனால் நான் வந்துட்டு வாங்கலை. இதை வந்துட்டு भरपूर तैयारी में लग रही हैं, उम्मीद है कि बहुत अच्छी क्रिकेट देखने को मिलेगी. ஸோ இதுதான் உருது கமெண்ட்ரி வந்துட்டு ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் காட்டியாச்சு. ஸோ இதை தவிர்த்து நான் என்னென்ன விஷயங்களை நோட் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேம் வந்துட்டு கொஞ்சம் கலர் கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேங்க. ஸோ நான் வந்துட்டு ஜென்ரலாக குவிக்லேயே போகாமல் நான் வந்துட்டு ஒரு உங்களுக்கு போய் இதில் போய் காட்டுறேன், அதாவது கேரியர் மோட்ல போய் காட்டுறேன் உங்களுக்கு. அது பார்த்தாலே உங்களுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் புரியும். அதாவது எப்படின்னா, கேமோட கலர் கான்ட்ராஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண மாதிரி எனக்கு வந்துட்டு ஃபீல் ஆச்சு. ஸோ எப்படி சொல்கிறதுனா, பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க முன்னாடியை விட. ஸோ முன்னாடி இருந்த விடையும் இப்போ வந்துட்டு நமக்கு வந்துட்டு கேம் வந்துட்டு பிரைட்னஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஷேடோலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்கேட்டராக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ எப்படின்னா ஸ்கேட்டராக இருக்கும் ஷேடோ, பட் இந்த முறை எனக்கு பார்க்கும்போது வந்துட்டு ஷேடோ வந்துட்டு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அந்த ஸ்கேட்ரினஸ் இல்லாமல் வந்துட்டு கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருந்த மாதிரி எனக்கு வந்துட்டு ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ கேம் பிளே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்க, அதாவது வந்துட்டு பக் ஃபிக்ஸ் அப்டேட்லேயே வரது தான் வந்துட்டு கேம் பிளே இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாமே வந்துட்டு. ஸோ அதே மாதிரி கேம் பிளே இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்குது. ஸோ பக் ஃபிக்ஸ் பண்ணதுனால நிறைய பக்ஸ் எல்லாமே இராடிகேட் பண்ணிட்டாங்க. ஸோ இதை தவிர்த்தும் நீங்கள் ஏதாவது பக்ஸ் பார்த்தீர்கள் அப்படின்னா மறக்காம கீழே எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த கட்சின்னு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ கேரியர் மூலம் இந்த கட்சின்னு வந்துட்டு நான் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு புதுசாக பார்க்க ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த கட்சின்னு வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு பார்க்குறேன். ஸோ இது ஒரு விஷயம் நான் வந்துட்டு நோட்டீஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி புதுசாக கட்சின் சேட் பண்ணியிருக்காங்க ஃபார் கேரியர் மோட் மட்டும் நான் சொல்கிறேன். கேரியர் மோடில் இந்த மாதிரி புதுசாக வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இதை தவிர்த்து இன்னும் என்னென்ன விஷயங்களை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வரவாங்க. அண்ட் அடுத்து நோட்டீஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளேயர்ஸோட ஃபேஸஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ பிளேயரோட ஃபேஸ் வந்துட்டு முன்னாடி எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஐடென்டிக்கலாக இருக்கும். அதாவது எப்படி சொல்லலாம், ஒரு பிளேயர் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளேயருக்கும் அதே மாதிரி தான் ஃபேஸ் இருக்க மாதிரி இருக்கும். பட் இந்த அப்டேட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஃபேஸஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்துட்டு ஒரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணி பார்த்துருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னலாம் பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
க்ரௌட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்துட்டு நான் மை கேரியர் ப்ளே பண்ணனால பெரிய அளவு வந்துட்டு க்ரௌட்ஸ் வந்துட்டு இதில் நிறையவே இல்லை. ஆனால் நார்மலாக நீங்கள் வந்துட்டு ஒரு மேட்ச்சில் போய் பார்த்தீங்கன்னா க்ரௌட்ஸ் வந்துட்டு ப்ரீவியஸாக இருந்ததோட ஒரு 10% வந்துட்டு க்ரௌட்ஸ் கொஞ்சம் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ண மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அதுவும் இல்லாமல் வந்துட்டு க்ரௌட்ஸோட ஆக்ஷன்ஸ் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்கிறது என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதாவது கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த க்ரௌட் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வந்துட்டு எனர்ஜெட்டிக்காக காட்டியிருக்காங்க இந்த அப்டேட்டில். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா டிஜிட்டல் ஆட் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு முன்னாடியே சொல்லியிருந்தோம். அதாவது வந்துட்டு நம்மளோட WCC3 வந்துட்டு டிஜிட்டல் ஆட் போர்டு வந்துட்டு அவங்க கொண்டு வரணும். ஸோ டிஜிட்டல் ஆட் போர்டு கொண்டு வந்தாங்க சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த அப்டேட்டில் வந்துட்டு நியர்லி அவங்க வந்துட்டு டிஜிட்டல் ஆட் போர்டு மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. பட் டிஜிட்டல் எக்ஸாக்ட்லி டிஜிட்டல் வரவில்லை. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்ஸ் வர ஆரம்பிக்கும். அதாவது வந்துட்டு எப்படின்னா நான் வந்துட்டு ப்ளே பண்ண ஒரு மேட்ச் இந்த மேட்ச்சில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ஆட் போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா WCC ரைவல்ஸ் அப்படின்றதா இருக்குது. அண்ட் நான் இதுக்கு முன்னாடி ஆஃப்லைனில் ப்ளே பண்ண மேட்ச்சில் என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 அப்படின்ற மாதிரி போடுவாங்க. அதாவது வந்துட்டு அது வந்துட்டு ஒரு ஆட், அதாவது விண்டோஸ் 11 கூட வந்துட்டு அவங்க ஒரு கொலாபரேட் பண்ணி ஸோ அந்த ஆட் வந்துட்டு விண்டோஸ் 11 அப்படின்னு சொல்லிட்டு வர மாதிரி வந்துட்டு அது ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன் ஃபியூச்சர் இதே மாதிரி இன்னும் நிறைய ஆட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இன் ஃபியூச்சர் நம்ம இந்த மாதிரி இன்னும் நிறைய ஆட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதாவது வந்துட்டு எப்படின்னா ஸோ இந்த WCC ரைவல்ஸ் அப்படின்ற இருக்க பொசிஷனில் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு உங்களுக்கு ஆட்ஸ், அதாவது நீங்கள் ஆன்லைனில் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஆட்ஸ் வந்துட்டு அதுவாகவே வர வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு சும்மா ரேண்டமாக எடுத்துக்கோங்களா நம்ம கிரிக்கெட் டாக்ஸ் தமிழ் இருக்குது அப்படின்னா ஸோ சைடில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஓவருக்கு வந்துட்டு கிரிக்கெட் டாக்ஸ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சதுக்கப்புறம் வந்துட்டு ஐ மீன் அடுத்த 2nd ஓவரில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம WCC 3யோட ஆன்லைன் ரைவல்ஸ் அப்படின்னு வரும். ஸோ அதுக்கடுத்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா WCC 2 இது வரும். ஸோ இந்த மாதிரி சுற்றி ஒரு ஓவருக்கும் ஆட்ஸ் சேஞ்ச் ஆகவே டிஜிட்டல் ஆட்போர்ட்ஸ் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் அப்கமிங் அப்டேட்ஸில் வரப்போகுது அப்படின்றது சொல்லலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வே மல்டிமீடியா நான் ப்ரீவியஸாக போட்ட வீடியோவில் சொன்னமா தான். ஸோ சம்திங் தி ஆர் பிளானிங் ஃபார் த பிக்கர். ஸோ கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் வந்துட்டு அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை விட பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இன்னும் நிறைய விஷயங்கள் வரப்போகுது நம்ம WCC3. பட் அதுக்காக வந்துட்டு ப்ரோ ரியல் ஃபேஸ் வருமா ரியல் நேம் வருமா அப்படின்னா கண்டிப்பாக ஐ கேன் ஷுர்லி சே. ஸோ அஃபீஷியலாக எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் கொடுக்க முடியாது. அதாவது எப்படின்னா ரியல் ஃபேஸ் வரும், ரியல் மீன் எப்படி சொல்கிறது ரியல் ஃபேஸஸ் அண்ட் ரியல் நேம்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஐ எம் டேம் ஷுர் ரியல் ஃபேஸஸ் அண்ட் ரியல் நேம்ஸ் வந்து நம்ம WCC3 வந்துட்டு கண்டிப்பாக இன்கார்பரேட் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு வந்து லைசன்சிங் இஷ்யூஸ் அந்த மாதிரி இருக்க காரணத்தினால ரியல் நேம்ஸ் அண்ட் ரியல் ஜெர்சிஸ் வந்து நம்ம WCC3 உள்ள வந்துட்டு கொண்டு வர மாட்டாங்க. பட் முடிஞ்ச அளவு அதை வந்துட்டு ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கான ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. நம்மளோட நெக்ஸ்ட் மல்டிமீடியா வந்துட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஸ்டில். ஸோ விரைவில் அதுக்கு ஒரு நல்ல முடிவு வரும் நம்புகிறேன். பட் இப்போதைக்கு ரியல் ஃபேஸஸ் அண்ட் ரியல் ஜெர்சிஸ் வந்துட்டு உள்ள கொண்டதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இந்த விஷயங்களை நான் நோட்டீஸ் பண்ணேன். ஸோ இதை தவிர்த்து இன்னும் நிறைய விஷயங்கள் நோட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நான் நோட் பண்ணேன் அப்படின்னா மறக்காமல் நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்துட்டு இன்டிமேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், டு சப்ஸ்கிரைப் டு கிரிக்கெட் டாக்ஸ் தமிழ். நான் உங்கள் APJ பாய் நண்பர்களே பாய்.